இப்போ குறிப்பு சொற்களில் நான்காவதாக நாம் பார்க்க போகிறது ஆகுபெயர். ஆகுபெயர் அப்படின்னா என்ன? ஒன்றன் இயற்பெயர், தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றை தொன்று தொற்று குறித்து வர்றது. பழங்காலமாக இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னா அந்ததை தான் குறிக்கும். அப்போ ஒன்றன் இயற்பெயர், தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றை தொன்று தொற்றாக குறித்து வருவது தான் வந்து ஆகுபெயர். அது மொத்தம் 16 வகை இருக்குது. ஒன்றன் இயற்பெயர், அதனை உணர்த்தாமல் தன் அதனோடு தொடர்புடைய மற்றொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது. இந்தியா வென்றது. இப்போ இந்தியா அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய கால்பந்தணி, கைப்பந்தணி அல்லது கிரிக்கெட் அணி வென்றது. இந்தியான்ற இடப்பெயர் இடத்தை குறிக்காமல் ஏதோ ஒரு விளையாட்டு அணியை குறிக்கிறதுனால இது ஆகுபெயர். கலாம் இறந்ததால் இந்தியா அழுதது. இப்போ இந்த இடத்துல இந்தியான்ற இடப்பெயர் அழுதது அப்படின்னொன்னே இந்தியாவில் உள்ள மக்களை குறித்து வர்றதுனால இது வந்து ஆகுபெயர். இதை மொத்தம் 16 வகையாக பிரிச்சிருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது முதலாகுபெயர் அல்லது பொருளாகுபெயர். முதற் பொருள், அதாவது ஒரு மனிதனோ அல்லது ஒரு செடியோ விலங்கோ, அதனுடைய மொத்த ஒரு பொருள் பேர் வந்து சினைக்கு ஆகி வருவது, அதனுடைய ஏதாவது ஒரு உறுப்புக்கு ஆகி வர்றதான் வந்து முதலாகுபெயர் அல்லது பொருளாகுபெயர். இப்போ தாமரை பூத்தது அப்படின்னா தாமரை செடி அதில் இருக்கிற ஒரே ஒரு பூவை குறிக்குது. இங்கே தாமரை செடியை குறிக்கலை, அங்கே பூவை குறிக்குது. அந்த பூன்ற உறுப்பை குறிக்குது, அதுதான் சினை. வாழை பொரியல், வாழை மரம், அதில் வாழை பொரியல்னு பார்த்தா வாழைத்தண்டு அல்லது வாழைப்பூ, இந்த ரெண்டு உறுப்புகளை குறிக்கிறதுனால இது வந்து முதலாகுபெயர். உருளை வறுவல், உருளை அப்படின்றது ஒரு செடி, செடியில் இருக்கிற கிழங்கை குறிக்கிறதுனால இது வந்து பொருளாகுபெயர் அல்லது முதலாகுபெயர் ஆகும். அடுத்து இடவாகுபெயர், ஒரு இடப்பெயர். எடுத்துக்காட்டுக்கு உலகம், இந்தியா, ஏதோ ஒரு இடப்பெயர். இப்போ இடப்பெயர் பொருளுக்கு ஆகி வர்றது. உலகம் சிரித்தது அப்படின்னா உலகம்ன்ற இடப்பெயர் வந்து உலகத்தை குறிக்காமல் அங்கே இருக்கிற மக்களை குறிக்குது. ஏரி வற்றியது, ஏரி அப்படின்றது வந்து இடப்பெயர், அதில் இருக்கிற நீர் வற்றியது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி நீரை குறித்து வர்றதுனால இது இடவாகுபெயர். கால ஆகுபெயர், காலம்ன்ற ஒரு பெயர் பெயர் சொல் வந்து தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றை குறிக்கிறது. இப்போ பாருங்கள், டிசம்பர் சூடினால், டிசம்பர்ன்றது மாதம், அந்த மாதத்தை நம்ம சூட முடியாது. டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூ, அதை ஒரு பெண் சூடினால் அப்படின்ற பொருள் தருது. ரோஹிணி வந்தால் அப்படின்னா ரோஹிணின்ற நட்சத்திரம், அது ஒரு இடப்பெயர். அந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண் வந்தால் அப்படின்னு அந்த இடப்பெயர் தன்னை குறிக்காமல் இன்னொரு பெண்பாளுக்கு ஆகி வர்றது. அடுத்து பரணி வந்தான், பரணின்ற ஒரு நட்சத்திரம், அது அதில் பிறந்த ஒரு பையனை குறித்ததுனால இது வந்து காலவாகு பெயர். அந்தி மந்தாரை, அந்தின்றது ஒரு நேரம், மாலை நேரம், அந்த மாலை நேரத்தை குறிக்காமல் அந்த மாலை நேரத்தில் பூக்கக்கூடிய ஒரு பூவை குறித்து வருது, அதனால் இது காலவாகு பெயர். சினையாகு பெயர், சினைன உறுப்பு, அது மனிதர்களுடையதாக இருக்கலாம், மரம், விலங்கு, ஏதோ ஒன்று. ஒரு சினைப்பொருள், சினைப்பெயர் முதலுக்கு ஆகி வர்றது. இப்போ இங்கே பார்த்தா முதற்பொருள் சினைக்கு ஆகி வருவது அப்படின்னு பார்த்தோம். இங்கே பார்க்குறோம் சினைப்பொருள் முதலுக்கு ஆகி வர்றது. இப்போ கை கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், அதுக்காக கையை வெட்டி கொடுக்க போகிறதில்லை, உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ வெற்றிலை நற்றார் அப்படின்னா வெற்றிலை ஒரு வெத்தலை போய் நடுறதில்லை, வெற்றிலை கொடியை நடுவது, இப்படி அதை முழுமையாக சொல்லக்கூடியது. அதனால் ஒரு உறுப்பின் பெயர் முதலுக்கு ஆகி வர்றது. இப்போ கை அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடல் முழுமையும் குறிக்கிறது. வெற்றிலை அப்படின்னா வெற்றி இலையை மட்டும் குறிக்கலை, அந்த இலை கொடியோடு சேர்ந்து மொத்த தாவரத்தையும் குறிக்குது. அதனால் சினைப்பெயர் முதலுக்கு ஆகி வர்றது தான் வந்து சினையாகு பெயர். அடுத்து குணவாகு பெயர். குணம்னாலே பண்பு, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நிறம், சுவை, குணம், அளவு, வடிவம், இதெல்லாமே பண்பு பெயர்கள். இது இந்த சொல் வந்து வேற ஒரு பொருளுக்கு ஆகி வர்றதான் வந்து குணவாகு பெயர் அல்லது பண்பாகு பெயர். ஒரு பண்பின் பெயர் அதனோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது தான் இந்த குணவாகு பெயர். இப்ப
இப்போ இனிப்பு உண்டான், காரம் தின்றான், வெள்ளை அடித்தான், இப்படியும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இனிப்பு அப்படின்றது சுவை குறித்து வரக்கூடிய பண்பு பெயர், காரம் அதுவும் அதே தான், வெள்ளை அப்படின்றது நிறம் குறித்து வரக்கூடிய பண்பு பெயர். இப்போ இனிப்பு உண்டான்னா இனிப்பு வடிவிலான கடலை மிட்டாயோ அல்லது தேன் மிட்டாயோ ஏதோ ஒன்றை குறித்து வருது. காரம் அப்படின்னா ஒரு மிச்சரோ சேவையோ அவர் முறுக்கோ தின்றாரு அப்படின்னு அர்த்தம். வெள்ளை அடித்தான்னா வெள்ளை நிறத்தில் இருக்கிற சுண்ணாம்பை அடித்தான்னு தான் பொருள். இப்படி இனிப்பு, காரம், வெள்ளை இந்த பண்பு பெயர்கள் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றை குறிக்கிறதுனால இது குணமாகு பெயர். அடுத்து தொழிலாகு பெயர். ஒரு தொழிலின் பெயர் அதனோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வர்றது. ஒரு தொழில் பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றை குறிப்பது தான் அந்த தொழிலாகு பெயர். இப்போ முறுக்கு தின்றான், வறுவல் தின்றான், அவியல் உண்டான், பொங்கல் உண்டான், இதில் நம்ம பார்க்குறோம் முறுக்கு, வறுவல், அவியல், பொங்கல் இதெல்லாமே தொழில் பெயர்கள். முறுக்கி இருக்கிறதுனால முறுக்கு, வறுக்கிறதுனால வறுவல், அவிக்கிறதுனால அவியல், பொங்குறதுனால அதுக்கு பேர் பொங்கல்னு பேர். ஆனால் முறுக்கு வடிவிலான ஒரு உணவுப் பொருளை தின்றான், வறுவல் வறுத்த ஏதோ ஒரு காய்கறியோ அல்லது ஏதோ ஒரு உணவுப் பொருளை தின்றான், அவியல்னா அந்த அவியல்ன்ற தொழிலை திங்க முடியாது, அவியல்ன்ற அது இட்லியை சாப்பிட்டான் அல்லது ஆப்பம் இந்த ஏதோ ஒன்று சாப்பிட்டான் இல்லை காய்கறிகள் அது. பொங்கல் உண்டான் அந்தனா பொங்குகிற அந்த தொழிலை சாப்பிட முடியாது. பொங்கல் பொங்குறதுனால கிடைக்கக்கூடிய அந்த உணவை அது வெண்பொங்கலாக இருக்கட்டும் சர்க்கரை பொங்கலாக இருக்கட்டும் அதை உண்டான் அப்படின்னு இந்த தொழில் பெயர் தன்னை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொன்றை தொன்று தொட்டு ஆகி வருவது தான் வந்து தொழிலாகு பெயர். இப்படி ஆகு பெயர் மொத்தம் 16 இருக்குது. அடுத்ததை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கள் உடனடியாக கிடைப்பதற்கு பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.